ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம மட்டன் வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நாங்கள் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னால், புதினா உரிச்சு வச்சுருக்கோம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, 8 பச்சை மிளகாய். இந்த வெள்ளை குருமா ஸ்பெஷலாக தீபாவளி அப்போ மட்டும்தான் வைப்பாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நெய் ஊற்றி நல்லா வதக்கிடணும். அதுக்கு நாங்கள் 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறோம். இப்போது இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடணும். நம்ம வதக்கினது ஆறினதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி, அது கூட ஒரு அரை ஸ்பூன் பட்டை கிராம் தூள், அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசாலா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். அரைச்சக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருக்க அந்த 1/2 கிலோ மட்டனையும் இந்த மசாலாவையும் குக்கரில் ஒன்றா போட்டு வேக வச்சிடணும். அடுத்து நம்ம குழம்பை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். அதில் கொஞ்சம் பட்டை கிராம் தூள், அதில் கொஞ்சம் வெங்காயம் பொடியாக நறுக்கிறது, அப்புறம் பூண்டு பொடியாக நறுக்கிறது. இது ரெண்டையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த கறி மசாலா, அது ரெண்டையும் இதில் ஆட் பண்ணணும். வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சோம். அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டேஸ்ட் பார்த்து இதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு கொதிக்கிற நேரத்தில் 1 மூடி தேங்காவை அப்படியே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். குழம்பு இந்த மாதிரி நல்லா தளதளன்னு கொதிக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. ஆவி பறக்கிற இட்லி, அருமையான வெள்ளைக்குருமா, இந்த காம்பினேஷன் தான் தீபாவளி ஸ்பெஷல். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.